ஆமா சார், 10,000 ருபீஸ் இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ், இதெல்லாமே ஹோல்ஸா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1,000 ஷட்டில் ராக்கெட்ஸ் வச்சிருக்கேன். ரீட்டைல் கஸ்டமருக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். பேட்ட வந்து தூக்கி இல்ல வீச வேணாம், நம்ம கிட்ட கொடுத்தீங்கன்னா நம்ம ரீவொர்க் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். ஷட்டில் ராக்கெட் பாத்தீங்கன்னா 200 ரூபால இருந்து ஒரு 15,000 வரைக்குமே ராக்கெட்ஸ் இருக்கு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டட்ச்சும் ஒவ்வொரு மாதிரி வரும் சார். அந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பேட்ஸ் வந்து நம்ம கிட்ட வச்சிருக்கிறோம். இந்த ஸ்டிச் போல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 15,000 வரைக்கும் இருக்கு. நம்ம இங்க மட்டும் சப்ளை பண்ணாம ஆல் ஓவர் கண்ட்ரில நம்ம சப்ளை பண்றோம். நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிங் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலே வந்து 10,000 வந்து கிவ் அவே பண்ணிட்டு இருக்காங்க. கடையை பத்தி தெரிஞ்சுக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க சார், உங்க நேம் சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் வந்துட்டு மாலன். நம்ம பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிங் நம்மளோட ஷாப்பு, இங்கே கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கோம் ப்ரோ. சார் இப்போ உங்க ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல் சொல்லுங்க சார். நம்ம ஷாப் எல்லாமே ஸ்பெஷாலிட்டி தான் ப்ரோ. என்ன கேமா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலிஸ்டாலும் சரி, ஸ்பெஷலிஸ்டா சரி, எல்லாத்தோட கிட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ரீட்டைல் கஸ்டமருக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறோம், அது யாரும் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் நல்லா போயிட்டு இருக்கு சார் நம்ம இதுல, அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட்பால், அடுத்து வந்து பேட்மிண்டன், இந்த மாதிரி எல்லா கேமும் நம்ம கிட்ட இருக்கு. இது மெயின் 3 தான் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே 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 சார், நம்ம கிட்ட எல்லா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. நம்ம மேஜரா மூவ் ஆகுறது பாத்தீங்கன்னா இந்த 3 ஐட்டம்ஸ். நம்ம இங்க மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்குலாம் நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு இருப்போம் சார். சார் இப்போ சுத்தி சுத்தி நானும் வந்து பாத்துட்டே இருக்க நிறைய பேட் இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் நம்ம கிட்ட நிறைய கிரிக்கெட் வெரைட்டிஸ் ஆஃப் பேட்ஸ் இருக்கு. எப்படின்னா எல்லாரும் நம்ம ஊர்ல டென்னிஸ் பால் விளையாடுவாங்க, ஸ்டெம்பர் பால் விளையாடுவாங்க, ஸ்டிச் விளையாடுவாங்க, கார்க் விளையாடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் தனி ஸ்பெஷலா நாங்கெல்லாம் பேட்ஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ், இதெல்லாமே ஹோல்ஸா இருக்கும். என்னடா ஹோல்ஸ் அப்படின்னு, ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கேட்டேன் ஏன் சார் அது மாதிரி ஹோல்ஸ். சார் இது பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மியா இருக்க உங்களுக்கு இதா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிங்கிள் ஹேண்ட்லயே இவ்வளவு ரோல் பண்ணலாம், அந்த அளவுக்கு வெயிட் லெஸ்ஸா இருக்கும் இந்த மாதிரி பேட்ஸ். இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது வெயிட் எல்லாம். இங்கிலீஷ் இல்லோ கிட்டத்தட்ட 200 ரூபால இருந்து ஒரு 25,000 வரைக்கும் நம்ம கிட்ட கிரிக்கெட் பேட்ஸ் வந்து வச்சிருக்கோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஹையர் கிரேட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம பாத்தீங்கன்னா தனி ஸ்பெஷலைஸ்ட் பேட் இருக்கு அவங்களுக்கு எல்லாம். சார் இப்போ நீங்க பேட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கீங்களா சார்? ஆமாம் சார், நம்ம மேஜராக பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலே தான் ஸ்டேடியம் இருக்கு. TNPL பார்த்தீங்கன்னா நிறையா அக்கேஷன்ஸில் நடக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேட்ச் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன ஆகுதுன்னா டேமேஜ்லாம் ஆயிரும், ஏன்னா பேட்ச் எல்லாமே உட்டு தானே, அதனால உங்களுக்கு அது டேமேஜ்லாம் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம தான் பக்கத்தில் ஆக்சஸஸ் அப்படின்றதுனால ஆமாம் அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு போயிட்டு பேட்ச் எல்லாமே போய் காமிப்போம். அவங்களுக்கு என்ன ப்ரொஃபைலில் வேணுமோ அதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ப்ரோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு A to Z இங்கே எல்லாமே இருக்கிறத விட சர்வீஸ் வந்துட்டு எல்லாமே பக்காவா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட் கம்மியா வேணும்னு கேட்பாங்க, சில பேர் வெயிட் அதிகமா வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பேட்ஸ் வந்து நம்ம கிட்ட வச்சிருக்கோம். பிளஸ் பாத்தீங்கன்னா டாப் லெவல் பிளேயர்ஸுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கறனால நம்மளுக்கு யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கு. இப்போ வந்துட்டு நீங்க பிளைண்டா வந்துருவீங்க, எனக்கு கிரிக்கெட் விளையாடணும், ஆனா உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னே தெரியாது. ஸோ நாங்க வந்து கைட் பண்ணுவோம். கிரிக்கெட் மட்டும் இல்ல சார், நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸும் போடுறோம். நீங்க ஷட்டில், பேட்மிண்டன், பால் பேட்மிண்டன், டென்னிஸ், எல்லா எக்யூப்மெண்ட், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், எல்லா இதுவும் இருக்கும். அதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஹைலைட்டு, நம்ம இங்க மட்டும் சப்ளை பண்ணாம ஆல் ஓவர் கண்ட்ரில நம்ம சப்ளை பண்றோம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடணும்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஆக்சஸ் கிடையாது. ஐயோ எங்க வாங்குறது, ஏது வாங்குறது, அவங்களுக்கு டக்குன்னு இங்க வந்துட்டு வாங்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வச்சுட்டு நாங்க வந்து கொரியர் பண்ணி விடுவோம். இப்போ வெளியூர்ல இருந்து கேக்குறாங்க, இப்போ வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்றா, எத்தனை நாள் நீங்க அதை இது பண்ணுவீங்க ப்ரோ? நாங்க இன்னைக்கு காலையில சொன்னா இன்னைக்கே நான் பேக்கிங் பண்ணிடுறேன். என்னோட ப்ராசஸ் பேக்கிங் தான், அது வரைக்கும் தான் நான் சொல்லுவேன்.
நான் இன்னைக்கே பேக்கிங் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இன்கேஸ் நம்ம ஃபிளைட்ல போறோம்னா அது வந்து டியூரேஷன் பொறுத்து, அது வந்து ஃபிளைட்டோட சில இது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் போய் சேர்ந்துடும், சில இது பார்த்தீங்கன்னா 2 to 3 days ஆகும், சில இது 1 week கூட ஆகும். அது டிபெண்ட் ஆன் அவங்க லொக்கேஷன் பொறுத்து தான் ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் இல்லைங்களா? எல்லாமே பல்க் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாகவே கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படின்னா நீங்கள் எல்லாரும் நினைப்பாங்க ஓகே நம்ம வந்து 20K எடுத்தா தான் பர்ச்சேஸ் பண்ணோம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 5K நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணுறத விட இதில் வந்து ரொம்ப சீப்பர் அண்ட் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல நாங்கள் கொடுப்போம் ப்ரோ. யாரும் அந்த டிஸ்கவுண்ட்ஸ் அவைல் பண்ண மாட்டாங்க, நாங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் அவைல் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பெஸ்ட் ரேட்ல கொடுப்போம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 10,000 rupees பட் என்ன ரேட்டு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா நான் 6,500 கொடுப்பேன். எங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று கிடையவே கிடையாது, அவ்வளோ எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். இப்போ நம்ம இங்கே ஒரு கடை மட்டும் இல்லை, நம்மளுக்கு சூலூர்ல ஒரு கடை இருக்கு, அந்த மாதிரி நிறைய இடத்துல கடை இருக்கு. இங்கே நானே என்னோட ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் பார்த்தோம். சூலூர்ல என்னோட இன்னொரு தம்பி இருப்பாரு, அவர் பேர் ரித்வின், அவர் தான் அங்கே பாத்துக்கிறாரு. உங்களுக்கு பெஸ்ட் அவைல் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார், இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்துச்சு? சார் எங்க வீட்டுல எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி. அப்பா வந்துட்டு ஒரு 6 nationals விளையாண்டு இருக்காரு ஃபுட்பால்ல, நான் ஒரு 3 nationals விளையாண்டு இருக்கேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபுட்பால் ஓரியன்டெட் ஃபேமிலி, நல்லா ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு இதா இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் நீங்க வச்சுட்டீங்க, அதே மாதிரி கிரிக்கெட் கோச்சிங் நீங்க இது பண்றீங்களா? இல்ல, நம்ம அகாடமிஸ்க்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்பெஷலைஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய கோச்சஸ் நம்மளுக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா நிறைய கோச்சஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். சார் இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், அது எப்படி சார் வாங்குறது? சார் நம்ம கிட்ட 2 இது இருக்கு. ஒன்னு எப்படின்னா நீங்க டோர் ஸ்டெப் கடைக்கு வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இல்ல எனக்கு வந்து அதுக்கு அவைலபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்துட்டு என்னோட போன் நம்பர், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க, நம்ம அதுல இருந்து ஆக்சஸ் பண்ணி கொடுத்துடலாம். லொகேஷன் சொல்லிடுங்க சார். நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல அவினாஷி ரோடுன்னு சொல்லுவாங்க, கேடிஎம் பைக் ஷோரூமுக்கு பக்கத்து காம்ப்ளெக்ஸ்ல மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும் ப்ரோ. சார் நம்ம வியூஸ்க்கு வந்து ஃபோன்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா? சார் நம்ம ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் யார் எப்போ கூப்பிட்டாலும் என்னோட ஃபோன் என்னோட பேக்கெட்டில் தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட ஃபோன்ஸையும் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். அப்படி இல்லையா மோஸ்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இருக்கோ நான் அதெல்லாமே நம்ம ஃபோன் எடுக்கலாம். மெசேஜஸ் என்ன திங், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் மூணுத்துலேயுமே நான் ஆக்சஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்னோட சர்வீஸ் நான் அவைல் பண்ணதான் பார்ப்பேன் ப்ரோ. இப்போ நம்ம வந்திருக்க கேம் பார்த்தீங்கன்னா ஷட்டில். ஓகே, உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் ஒரு எவ்வளோ ஷட்டில் பேட்ச் இருக்குங்கிற உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? என்ன சார் ஒரு 100 இருக்குங்களா? 100 கிடையாது, கிட்டத்தட்ட இது வந்து பாதி தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷட்டில் ராக்கெட்ஸ் வச்சிருக்கேன். 1000ங்களா? ஆமா, நான் ஜீரோ கம்மியா சொல்லிட்டேன். ஓகே, ஒரு ஜீரோ கம்மியா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி ஒரு 1000 ஷட்டில் ராக்கெட்ஸ் நாங்க வச்சிருக்கேன். இங்க மட்டும் இல்லாம நம்ம குடோனும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இங்க வந்து மினிமலா ஒரு வச்சுட்டு குடோன்ல நம்ம ஹெவியா நம்ம வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம ஷட்டில் ராக்கெட் பாத்தீங்கன்னா 200 ரூபாயில இருந்து ஒரு 15,000 வரைக்குமே ராக்கெட்ஸ் இருக்கு ப்ரோ. இது இது 200 சார்? இது வந்து 200 ராக்கெட் கிடையாது, இது வந்து யோனெக்ஸ்ல 3,500 ராக்கெட். இது நம்ம என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கோங்கறத ஒரு கெஸ் நீங்க சொல்லுங்க சும்மா. சார் இது வந்து பாத்தீங்கன்னா 2,000 சார். 2,000 கிடையாது, 1,850 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பாருங்க பாருங்க, சீப்பா இருக்கு. ஹோல்சேல் ரேட்லயே நம்ம கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸும் இல்லாம எல்லாமே ஸ்பெஷலைஸ்டா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம கிரிக்கெட் மட்டும்தான், அப்படி கிடையாது. நீங்க எந்த கேம் வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாவே நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். இதுவும் பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ. ஹெட் ஹெவி இருக்கும், இது இருக்கும், நிறைய கசகசகன் இருக்கும், அதெல்லாம் இல்ல. இப்ப நான் வந்து பிகினர், நான் வந்து விளையாடணும், என்ன ரேட்ல எடுத்தா அப்படி அப்படின்ற மாதிரி நீங்க கேப்பீங்க. ஒரு 1000ல நீங்க எடுத்துக்கலாம், இல்ல எனக்கு வந்துட்டு அவ்வளவு கிடையாதுன்னா 500 எடுத்துக்கலாம், இல்ல நான் பார்ட் டைமா தான் விளையாடுறேன் ஒரு 200 எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சார் இப்போ நீங்க வந்து என்னென்ன பிராண்டட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க சார்? ஷட்டில் ராக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா யோனெக்ஸ், லீனிங், பேக்ஸ், அப்புறம் வந்துட்டு 100 அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் வச்சிருப்போம். அதுலயும் ஒவ்வொரு பொருள் வைக்காம அதுலயும் 20-20 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கன்னா நான் வெரைட்டிஸ் காமிச்சிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சஜஸ்ட் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் ப்ரோ. நான் இதுதான் சொன்னது ஷட்டில் பேட் சர்வீஸ். இந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டிங்ஸ் வந்துட்டு நம்ம போட்டு போட்டு கொடுப்போம். யாருக்காச்சும் இதெல்லாம் பிஞ்சு போச்சு அப்படின்னா பேட்டை வந்து தூக்கில வீச வேணாம், நம்ம கிட்ட கொடுத்தீங்கன்னா நம்ம ரீவொர்க் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். ஓகேங்களா? இது நம்ம போடுறதுக்கு பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா 1 day கழிச்சு கொடுப்பாங்க, நம்ம 40 minutes கொடுத்துருவோம் ப்ரோ. சார் வெறும் 40 minutes? ஆமா, நம்ம ஆமா நம்மளோட நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஸ்கில்டு பர்சன்னால ஒரு டக்குன்னு ஒரு 40 minutes எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ப்ரோ. சார் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மாத்துறதுக்கு என்ன செலவாகும் சார்? சார் இது பாத்தீங்கன்னா நம்ம 350 இருந்து மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒன்லி 350? ஆமா, 350 இருந்து 1500 வரைக்குமே இதுல வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு எது தேவையோ
அது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நம்ம மாற்றி கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷூ செக்ஷன் தான் வந்திருக்கோம் நம்ம. சார் இது என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்து ஷூஸ்லாம் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கீங்க சொல்லுங்கள் சார். ஷூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜ் வெரைட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட இங்கே மட்டுமே ஒரு 600 to 700 ஷூஸ் நம்ம வச்சுருப்போம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. கிட்டத்தட்டனா ஒவ்வொரு கேமுக்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஷூஸ். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் கவர் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. குட்டி குட்டி பசங்கள்லேருந்து எல்லா கேமுக்கும், இது வந்து ஃபுட்பாலுக்கு குட்டி பசங்களுக்கு, இது வந்து ரெகுலர் ஜாகிங் ஷோ, அந்த மாதிரி எல்லா கேமுக்கும் குட்டி குட்டி பசங்க வந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம வந்துட்டு வச்சிருப்போம். அதுல வந்து வெரைட்டிஸ் வச்சிருப்போம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சார் இது பின்னாடி, ஆமா இது வந்துட்டு ஃபுட்பால் பூட்டு. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டச்சும் ஒவ்வொரு மாதிரி வரும் சார். ஓடும்போது நம்ம எந்த இதுவும் ஆகுதா சார்? இது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. இதுல எப்படின்னா உங்களுக்கு தேயறது, இது பாத்தீங்கன்னா டர்ஃப்க்குன்னு ஒரு இடம், அதிகமா இங்க டர்ஃப் அதிகமா இருக்கு எல்லா ஊர்லயும். சென்னை, கோயம்புத்தூர், எந்த ஊர் எடுத்துலயும் டர்ஃப் அதிகமா இருக்கு. இது டர்ஃப்க்குன்னே யூஸ் பண்றது. இதோட பிரைஸ் பத்தி நீங்க வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட நம்ம ஷூஸ் பாத்தீங்கன்னா 500 to 3000 வரைக்குமே வச்சிருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப குஷனியா கேட்பாங்க, எனக்கு கம்ஃபர்டபுளா வேணும். சில பேருக்கு வந்து லைட் வெயிட்டா கேட்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்த அந்த மாதிரி ஷூஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் பிரதர். ஓகே ஓகே. இப்போ வந்து இது மாதிரி ஷூ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் கிங் வந்து நீங்க சார் நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருப்போம், நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க சார். பால்ஸ் எல்லாம் வந்து கலர் கலரா இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் சார். பால்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுட்பால், பேஸ்கெட் பால், வாலிபால், த்ரோ பால், இந்த மாதிரி 10 variety ஆஃப் பால் வச்சிருப்போம். 10 variety ஆஃப் பால். இப்ப நீங்க வாலிபால் எடுத்துட்டீங்கன்னா இதுல ஒரு 10 variety, ஃபுட்பால் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 10 variety. என்னடா 10 varietyனா பட்ஜெட் 400 ரூபாயிலிருந்து 3000 வரைக்குமே இதுல பால்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இந்த பால்ஸ்ல ரேட் எவ்வளவு சார்? சார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1100, ஆமா 1200, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆனா இதோட MRP கேட்டீங்கன்னா 1680 வரும். ஓகே, நான் ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல இன்னொன்னு என்னன்னா ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. ஆனா அதுல நிறைய பேர் அடிபட்டது என்ன ஒரே பிரச்சனைனா ஒரிஜினல் வரதே இல்லை. எல்லாமே எல்லா பிராண்ட்ஸோட ஐட்டம்ஸும் நம்ம வச்சிருப்போம். உங்களுக்கு எது தேவையோ வந்து பிராண்டட் தான் இது வந்து. ஆமா காஸ்கோ. ஆமா நம்ம வாலிபால் எடுத்தீங்கன்னா காஸ்கோ தெரியாத ஆளே இருக்காது. காஸ்கோ பிராண்டட். ஆமா அதே மாதிரி நிவ்யா, எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கறது. சும்மா ரெகுலர் ஐட்டம்ஸ்ல நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கறது. எல்லா பிராண்ட் நம்ம வச்சிருக்கோம். பிராண்ட்ஸ் என்ன பிராண்ட் விரும்பி எடுப்பாங்க சார்? எப்படி நம்ம சொல்ல முடியாது, ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ வாலிபால் எடுத்தீங்கன்னா நிவ்யா அண்ட் காஸ்கோ போயிருவாங்க. ஃபுட்பால் எடுத்தீங்கன்னா நிவ்யா அண்ட் கைசன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அதுக்கு போயிருவாங்க. இப்போ ஷூஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார் அண்ட் பேக்ட் அண்ட் யோனக்ஸ், லீனிங் அந்த மாதிரி போயிருவாங்க. கிரிக்கெட் பேட்டு பார்த்தீங்கன்னா இது எடுப்பாங்க. கிரிக்கெட் பேட் இதுதான் ரொம்ப 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 கஷ்டமானது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. எப்படின்னா எப்படி நம்ம உமன் வந்துட்டு சாரி செலெக்ஷன் எடுக்கிற மாதிரி தான் மென்னுக்கு வந்துட்டு கிரிக்கெட் பேட்டு. ஏன்னா அவங்க வந்து எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கனால அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன், இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்ட்டு. ஸோ நம்ம ஒரு கைட்ஷிப் நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். என்ன பிராண்ட் அண்ட் மோஸ்ட் எடுத்துல SGSS BMRS MRF C8 அந்த மாதிரி. என்ன நீங்க வந்து ஹையர் எண்ட்ல சொல்றீங்க, நான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் தானே பேட்னாவே MRF சச்சின் டெண்டுல்கர். ஆமா கரெக்ட் தான். ஆனா இப்போ இருக்க லோக்கல்ல இப்போ எல்லாமே எடுக்கிற SGSS BDM BAS அந்த மாதிரி இதுதான் எடுப்பாங்க. சார் இந்த ஸ்டிச்சிங் பால் பத்தி சொல்லுங்க சார். சார் இது ஸ்டிட்ச் பால் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருக்கோம். இது 4 பீஸ், 2 பீஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டிட்ச் பால் இருக்கு. இந்த ஸ்டிட்ச் பால் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 to 15,000 வரைக்கும் இருக்கு. என்னடா 15,000 இருக்கு? நம்ம மேட்சுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் மேட்சுக்கெல்லாம் கொக்கபூரா போலெல்லாம் இருக்குல்ல, அதுல 15,000 to 16,000 வரைக்குமே இருக்கு பிரதர். சார் இப்போ இன்டர்வியூல வந்து கிவ்அவே பத்தி சொல்லியிருந்தீங்க, 10,000 வரைக்கும் நீங்க ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்களா சார்? ஆமா சார், 10,000 rupees இருக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு ஃப்ரீயானா அதுல வந்து சில சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படின்னா ஒரு கிரிக்கெட்னு எடுத்தீங்க, கிரிக்கெட் பேட் பாத்தீங்கன்னா 10,000 வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி கிரிக்கெட் பேட் உங்களுக்கு வேணும்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்க ஐடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்பேன். அந்த சேலஞ்ச் நம்ம அவைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட் நம்ம அனுப்பி விட்டுருவோம் பிரதர். சார் வந்து பாத்தீங்கன்னா 10,000 வந்து இதுல பண்ணி தர்றாரு. சார் இன்ஸ்டா ஐடியில நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்
இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிங் நம்மளோட ஷாப்போட நேம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். நான் அதில் வந்து சேலஞ்சஸ் இது கொடுப்பேன், நீங்கள் அதில் அவைல் பண்ணி 10,000 ஒர்க் இருக்கிற ஒர்க் இருக்கிற வந்துட்டு அந்த ப்ராடக்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சார், நீங்கள் இதுவரைக்கும் ஃபுல்லாகவே இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பற்றி சம்மந்தமாக எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக எல்லாமே சொல்லியிருப்பீங்க. எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு பிளஸ் கிளவுஸ் பேடு எல்லாமே பேட் வச்சு நானும் வந்து சும்மா அப்படி இது பண்ணி தெளிவாக சொன்னீங்க மக்களுக்கு. ரொம்ப நன்றி சார். சார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.